கொரோனாவை கண்டு விழித்திருங்கள், தனித்திருங்கள், வெளியில் செல்லும்போது தவறாமல் மாஸ்க் அணியுங்கள். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா ஜாக் ஃப்ரூட் ஃப்ரை. நல்ல கிறிஸ்பியான ஜாக் ஃப்ரூட் ஃப்ரை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜாக் ஃப்ரூட் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் பொடி. ஜாக் ஃப்ரூட் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் அது வந்து சக்கன்னு சொல்லுவாங்க, அதான ஆங்கிலத்தில் வந்து ஜாக் ஃப்ரூட் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஜாக் ஃப்ரூட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நிறைய இப்படி சொல சொலையாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை வந்து அப்படி சதப்பகுதியை மட்டும் எடுத்துட்டு, பார்த்தீங்களா சதப்பகுதி நம்ம மட்டும் எடுக்கிறோம், சதப்பகுதியை மட்டும் எடுக்கிறோம். இந்த சீடு நம்ம எடுக்க மாட்டோம், சீடு நம்ம எடுக்க மாட்டோம், இந்த சீடு தேவை கிடையாது. இந்த சதப்பகுதியை மட்டும் நான் வந்து இந்த கத்தி வச்சு, நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருவேன். ஜாக் ஃப்ரூட்டை, ஜாக் ஃப்ரூட் வந்து எப்படின்னா பழுத்தது தம் தேவைப்படாது, பழுத்ததுக்கு முந்தின ஸ்டேஜ், ரொம்ப பிஞ்சும் இல்லாமல் கொஞ்சம் விளைஞ்ச ஜாக் ஃப்ரூட், விளைஞ்ச ஜாக் ஃப்ரூட், ஆனால் வந்து பழுக்கக்கூடாது, பழுத்தம் நல்லா இருக்காது. பழுக்கிறது முந்தின ஸ்டேஜில் உள்ள ஜாக் ஃப்ரூட் எடுத்து இந்த மாதிரி சதப்பகுதியை மட்டும் வெட்டி வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி ஜாக் ஃப்ரூட் ஃப்ரை பார்க்க போகிறோம்ல, வாங்க நம்ம எப்படி செய்யலாம் சரி வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன், பார்த்தீங்களா தெரியுதா? ஆ, இப்போ நல்லா சூடாகிட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாகிட்டு, இப்போ நம்ம வந்து வச்சுருக்க ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஜாக் ஃப்ரூட் சதையை வந்து நம்ம என்ன போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். நல்லா சூடான பிறகு தான் போடணும், அப்போ தான் நம்ம டக்குன்னு பொறிஞ்சிரும். நல்லா சூடான பிறகு தான் நம்ம போடணும் ஜாக் ஃப்ரூட்ஸ். அந்த ஸ்லைஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா சூடான தான் போடணும். சூடு ஆகிறதுனால போட்டிங்க வச்சுக்கோங்களேன், அது வந்து சக்கை இந்த சோளம் வந்து என்ன பண்ணிடும்னா எண்ணெயாகவும் குடிச்சிடும், அது சரியாக வந்து பொரியாது. இந்த ஸ்லைஸில் வந்து நான் பார்த்தீங்கன்னா உப்போ மிளவோ ஒன்றுமே நான் போடலை. அப்படி நீங்கள் உப்பு மிளவதும் போட்டிங்க வச்சுருங்க, அது அப்படி அந்த எண்ணெய் வந்து எடுத்துரும், இந்த ஸ்லைஸுக்கு மேலே ஒன்றுமே படாது, அப்போ டேஸ்டியாகவும் இருக்காது. அதனால் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் வைக்கும்போது தான் அந்த உப்பு மிளகு அப்புறம் நல்ல மிளகு பொடி எல்லாம் போட்டு நம்ம வந்து அதை உலுக்கி நம்ம எடுத்து டேஸ்டியாக சாப்பிடலாம். இது இது நல்லா ஃப்ரை ஆனாலும் காணிக்கிறேன், இப்படி கிண்டிகிட்டே இருங்க. ஃப்ரை நல்லா நல்லா மேக்ஸிமம் ஹீட்டில் வைக்கணும், வச்சு அப்படியே கிண்டிகிட்டே இருங்க, நான் ஃப்ரை ஆனாலும் காணிக்கிறேன். பார்த்தீங்களா அழகாக ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து இதெல்லாம் எடுத்துடுறேன். எல்லாம் எடுத்துடலாம், லைட்டாக ப்ரௌன் ஆகிட்டு பார்த்தீங்களா, அப்போ நம்ம வந்து எடுத்துட வேண்டியதாம். இனிதான் நம்ம வந்து உப்பு மிளகு வத்தல் பொடி உப்பு நல்ல மிளகு பொடி எல்லாம் இனிதான் நம்ம போட போகிறோம். நமக்கு வந்து முதல்ல போடக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லை, முதல்ல நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆயிரும், அந்த சக்கர் ஸ்லைஸில் வந்து நமக்கு வந்து ஊறாது, அதனால் அது வந்து ஒட்டி பிடிக்காது, அப்படியே எண்ணெயிலே செட்டில் ஆயிரும். அதனால தான் நம்ம அது போடலை. எந்த நான் இதில் வந்து எல்லாம் போட போகிறேன் பாருங்கள், பார்த்துங்க கத்தல் பொடி தேவையான உங்கள் எரிப்பிக்கிறது மாதிரி, பிற கொஞ்சம் போல் சால்ட்டு பிற பெப்பர் இதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சூடோடு இதை வந்து இப்படி குளிக்க விடணும். அப்போ அதை வந்து அதை ஸ்லைஸில் அப்படி பிடிச்சிடும், நம்ம சிந்து நல்லா கேட்கும். நான் எடுத்து வச்சுட்டு காணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டு, நம்ம இதில் ஒன்று எடுத்து உடச்சி பார்த்துடலாம். அப்படிங்க நம்ம சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, நல்ல கிறிஸ்பியான ஜாக் ஃப்ரூட் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.